சென்னையில் நேற்று தொடங்கிய இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் கில் ரன் எதுவும் எடுக்காமல் வெளியேறிய போதிலும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான ரோஹித் சர்மா அபாரமாக விளையாடி 161 ரன் குவித்தார். புஜாரா 21 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். பின்னர் கேப்டன் விராட் கோலி ரன் ஏதும் எடுக்காமல் பெவிலியன் திரும்பினார். ரஹானே 67 ரன் சேர்த்தார். ஆட்ட நேர இறுதியில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. ரிஷப் பந்த் 33 ரன்னுடனும் அக்சர் பட்டேல் 5 ரன்னுடனும் ஆட்டமிழக்காமல் உள்ளனர். இன்று இரண்டாவது நாள் ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும்.